பெட்ரோல் விலை அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி. கொழும்பில் விசேட பாதுகாப்பு, அமைச்சர் விடுத்த விசேட உத்தரவு. நாட்டில் உள்ள 15,000 உணவகங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஆளும் தரப்புக்கு மற்றொரு தலையீடு, மைத்திரி தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு. இலங்கையில் எகிரும் பொருட்களின் விலை, நாட்டின் பிரதான நகரங்களை முற்றுகையிட முடிவு. நான் கடும் மன அழுத்தத்தில் இருக்கின்றேன், இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பகிரங்கம். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான புகாருக்கு விசேட இலக்கம். எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசாங்கம் உடனடியாக இடைநிறுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருட்களின் விலையேற்றம் மக்களை மீண்டும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மக்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதும் பொருட்களின் விலையை உயர்த்துவதும் அரசின் சமீபத்திய கொள்கையாகும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தனது தலைமையில் தீர்வு காணப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். 12 வயதிற்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்குவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 16 வயதிற்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார சபைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் கேமந்தகீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 3வது தடுப்பூசியை 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்க அனைத்து மாவட்டங்களிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் கொழும்பிலும் அதனைச் சூழவுள்ள மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர காவல்துறை மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை கையாள்வதற்கு அதிகமான போலீஸ் அதிகாரிகள் சிவில்களில் ஈடுபடுத்துமாறு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு, பால்மா மரக்கறிகளின் விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டில் உள்ள 15,000 வரையிலான உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் பேக்கரிகளும் மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். அரச தனியார் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களில் உள்ள சிற்றுண்டிகளே இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியுடன் கூட்டணியை ஏற்படுத்த தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியுடனான கூட்டணி முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகாவின் காலத்திலும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலும் அமைக்கப்பட்டன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு சந்திரிகாவின் காலத்திலும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைத்தனர். அதனூடாக சில செயற்பாடுகளை நிறைவேற்றினர். இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் விடுதலை முன்னணியுடன் கூட்டணி அமைப்பது என்பது புதிய விடயம் என நான் நினைக்கவில்லை. இதனால் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய சாதகமான நிலைமைகள் காணப்படுகின்றன. தற்போது இந்த நிலைமை தெளிவாக உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தற்போது கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் இல்லை. சுதந்திர கட்சி தற்போது தூய்மையான கட்சியாக இருக்கின்றது. இதனால் மக்கள் விடுதலை முன்னணி போன்ற தூய்மையான கட்சிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கூட்டணியை ஏற்படுத்தி நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக இன்னும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடாத்தப்படவில்லை. இடதுசாரிகள் கட்சி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என்றே சுதந்திர கட்சி கருதுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர முன்னணியின் ஊடாக விரிவான கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடாக இருக்கின்றது என தயாஸ்ரீ ஜெயசகர குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் எரிபொருளின் விலையேற்றம் உட்பட முக்கிய பிரச்சினைகளை மையப்படுத்தி அதனை கண்டித்தும் நாட்டின் பிரதான நகரங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவுள்ளனர். அதன்படி குறித்த ஆர்ப்பாட்டங்களை இன்றும் நாளையும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இன்றைய தினம் மகரகம, கிரிபத்கொட, ரத்னபுரி, கேகாலை, மொனராக்கலை, தம்புள்ளை, நீர்கொழும்பு, அனுராதபுரம் மற்றும் கிடிக்குதேனி ஆகிய நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. மேலும் பதுளை, திருகோணமலை, பாணாந்துறை, குருநாகல் மற்றும் சிலாபம் உள்ளிட்ட மேலும் சில நகரங்களில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் தான் கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்வாறான பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டாலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெறுவதற்கு செல்லப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வது பெரும் ஆபத்து எனவும் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்லாமலேயே சமாளிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடனை வேறு விதமாக நிர்வகித்தால் பிரச்சினை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடன்களை பெற்றுக்கொள்வது அர்த்தமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பல்வேறு நபர்கள் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் பல்வேறு வழிகளில் சொத்துக்களை அபகரிப்பதும் அவதானிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1917 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக பொதுமக்கள் புலனாய்வு பிரிவிற்கு தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர். அவசரகால எண் 24 மணித்தியாலமும் செயற்படும் என போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தவறான தகவல்களை வழங்கியவர்கள் மீது குற்றம் சாட்டப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை. 12 வயதிற்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி. கொழும்பில் விசேட பாதுகாப்பு, அமைச்சர் விடுத்த விசேட உத்தரவு. நாட்டில் உள்ள 15,000 உணவகங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஆளும் தரப்புக்கு மற்றொரு தலையீடு, மைத்ரி தரப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள பரபரப்பு. இலங்கையில் எகிரும் பொருட்களின் விலை, நாட்டின் பிரதான நகரங்களை முற்றுகையிட முடிவு. நான் கடும் மன அழுத்தத்தில் இருக்கின்றேன், இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பகிரங்கம். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான புகாருக்கு விசேட இலக்கம்.